எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹரித்வார். காத்தால வியூ இது, ஏன்னா நாங்கள் நைட் ரீச் ஆனதுனால டே லைட் இல்லாததுனால இப்போ தான் அதை காமிக்கிற அந்த இஸ்கான் ஆஷ்ரம் நாங்கள் தங்கின இடம். இஸ்கான் கோவிலும் பிரசாதம் கிடைக்கிற இடமும் இந்த இடமும் எல்லாமே தள்ளி தள்ளி தான் இருக்குது. அந்த ஹரிக்கு பௌரி நம்ம நேற்று சேவிச்சோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் இங்கேருந்தே நடந்து போயிட்டோம் அந்த இடத்துக்கு. ஜென்ரலி நான் இஸ்கான் டெம்பிள் ப்ரிஃபர் பண்ணுறது காரணம் வந்து சேஃப்டி பர்பஸ் தான். பிகாஸ் இப்போ இந்த காலத்துலலாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்லையா சேஃப்டி இல்லாமல், அதனால் இந்த ரூமை ஜஸ்ட் காமிக்கிறேன். சாரி, நாங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணதுனால கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஒரு சார் பேசிக் இன்டீரியர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இருந்தது, ஏசி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு வாஷ்ரூம் இருந்தது. ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி என்ன வேணுமோ அது இருந்தது. பெரிய ரூம்னு சொல்ல முடியாது, பட் ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக தங்கிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. ஆன் மெம்பர்ஷிப் இருந்தால் தான் இந்த ரூம்க்கு நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ண முடியும். இருந்தாலும் இவாளுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த விதுர் மாதவதாஸ் காண்டாக்ட் பண்ணுங்கோ. பிரபுஜி வந்து நம்மளுக்கு சார்தாம்க்கும் ஏற்பாடு பண்ணி தருவார். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா ரிஷிகேஷ் கிளம்பியிருக்கோம். அங்கே எங்களுடைய ஆண்டவன் ஆசிரமம், அதாவது எங்கள் ஆச்சாரியன் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள் எழுதியிருக்கார். அங்கே சாதுர்மாசிய சங்கல்பம் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கார். ஸோ அவரை போய் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் யாத்திரைக்கு புறப்படலாம் அப்படின்ட்டு. காத்தால் எப்பயுமே பெருமாளுக்கு திருவார்த்தம் சாத்துமறையெல்லாம் ஆகி தீர்த்தம் பிரசாதம் கோஷ்டி விநியோகம்லாம் ஆகும். அங்கே வந்து ஸ்ரீபாத தீர்த்தம் ஆகும், அதுதான் ரொம்ப விசேஷம். இதுதான் எங்கள் ஆச்சாரியனோட ஆராதன மூர்த்தி ருக்மிணி சத்யபாமாவோட கிருஷ்ணன். நாங்கள் மல்லிகைப்பூ வாங்கி எடுத்துன்னு போயிருந்தோம். லக்கிலி நல்லபடியாக அந்த மல்லிகைப்பூவை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போயிருந்தோம். அது வந்து பெருமாளுக்கு சாத்தினா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களோட ஆச்சாரியனுடைய வாகனம் இது தான் பஸ்ஸு. இதில் தான் வந்து அவ சிஷ்யாக்கள்லாம் ட்ராவல் பண்ணுறது. இதுலேயே எல்லா இடமும் ட்ராவல் பண்ணிவிடுவா. இப்போ ஆச்சாரியன் சேவிச்சுக்கலாம். ஆச்சாரியன் சேவிச்சுட்டு பத்ரிநாத் கிளம்பியாச்சு. நம்ம போகிற வழியிலேயே சில பிரயாகங்கள்லாம் வரும். பஞ்ச பிரயாகம் இருக்குது. போகும்போது சில பிரயாகமும் வரும்போது சில பிரயாகமும் சேவிக்க போகிறோம். ஆனால் இதோட மேப் எப்படி அமைஞ்சிருக்குன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். கங்கை மாதா எப்படி வரா, எப்படி உற்பத்தி ஆகி நிலத்துக்கு வரும்போது கங்கைன்ற பேர் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். முதல்ல பத்ரிநாத்லேருந்து விஷ்ணு கங்கையும் நிதி பாஸ் என்ற இடத்துலேருந்து தௌலி கங்காவும் சந்தித்து விஷ்ணு பிரயாகத்தில் சேர்றா. அதுதான் அலக்நந்தா நதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அலக்நந்தா நந்தி நந்தாகினின்ற நதியோடு சேரும்போது நந்த பிரயாகத்தில் வந்து சேர்றா. மூணாவது பிண்டார் என்ற நதியோடு சேரும்போது கர்ண பிரயாகத்தில் சேரா. இது எல்லாமே அலக்நந்தா நதி தான். ருத்ர பிரயாகத்தில் மந்தாகினியும் அலக்நந்தாவும் சேர்ந்து ருத்ர பிரயாகத்தில் நம்மளுக்கு காட்சி அடிக்கிறான். தேவ பிரயாகத்தில் அலக்நந்தாவும் பாகிரதியும் சேர்ந்து ரெண்டும் மீட் பண்ணி 5வது சங்கமமாக மொத்த நதியும் சேர்ந்து கங்கைன்னு குறிப்பிடப்படுறது. இதை தான் நம்ம பஞ்ச பிரயாகைகள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போது ரிஷிகேஷத்துலேருந்து பத்ரிநாத்தை நோக்கி கிளம்பிட்டோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற இடம் வந்து தேவ பிரயாகம், அதாவது பாகீரதியும் அலக்நந்தாவும் சேர்ற இடம். இதுவரைக்கும் கங்கைன்ற பெயர் அவளுக்கு கிடைக்கிறதில்ல. இந்த பாகீரதியும் அலக்நந்தாவும் சேர்ந்தக்கப்புறம் பிளெயின் சர்ஃபேஸ்க்கு வர்றா வரா இல்லையா அந்த நதி, அதுக்கப்புறம் தான் கங்கா மாதா அப்படின்னு அழைக்கப்படுறா. அதுதான் ஹரித்வார், அதுதான் என்ட்ரன்ஸாக நம்ம கருதப்படுறது. ரிஷிகேஷ், ஹரித்வார், இதெல்லாம் வந்து அந்த கங்கை ஓடுற இடம். இப்போது நம்ம இப்போ பார்க்குற இடம்லாம் ரொம்ப எழில்மிகு காட்சியாக இருக்கும். ரெண்டு பக்கத்துலேயும் மலை, கீழே பள்ளத்தாக்கு, அதில் ஓடுற அருவிகள், அப்புறம் போகிற இடத்துலலாம் வாட்டர் ஃபால்ஸு, ஃபுல்லாக க்ரீன் க்ரீனாக எங்கே பார்த்தாலும் செடி கொடி மூலிகை நிறைந்த மரங்கள் இலைகள் செடி கொடிகள், அதுக்கப்புறம் அந்த மேகமூட்டத்தில் மறையிற மலைகள், இந்த மாதிரி இந்த காட்சியே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹீலிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சிட்டி லைஃப்லேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போதே நம்ம இந்த இயற்கை எழில்மிகு காட்சியை பார்க்கும்போதே, அதுவும் இது கம்ப்ளீட்லி அ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. இதை பார்க்கும்போதே மனசுக்கு அப்படியே ஒரு ஹிதமாக இருந்தது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். பத்ரிநாத் யாத்திரைக்கு ஆன்லைனில் உத்தராகண்ட் கவர்மெண்ட் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அதை நம்ம கேரி பண்ணணும், ஒன்று மொபைல்லையோ இல்லை கையிலையோ பேப்பர்லையோ எடுத்துக்கணும். நாங்கள் தனி கேப் வச்சுருந்தான் போயிருந்தோம், அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் தனியாக கேப் நிறுத்தி எப்போ எங்கே கேட்டாலும் அங்கே நாங்கள் காமிச்சிட்டோம். நம்ம வந்து பஸ்லேயும் வரலாம். தட் இஸ் ஹரித்வாரத்துலேருந்து பஸ் இருக்குது பத்ரிநாத்துக்கு 1000 ரூபாய் பர் பர்சன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரயாகத்துலலாம் அவள் ஸ்டாப் பண்ண மாட்டாள். நம்ம தனியாக ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறோம், நம்மளுக்கு நிறைய கோவில்கள் நிறுத்தணும், நிறைய இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் நிறுத்தணும், ப்ளஸ் பிரயாகத்தில் தான் நிறுத்தணும்னா தனி கேப் வச்சுன்னு போகிறது தான் அட்வைசபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால்
நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குரூப்பில் இருக்கவா ஒருத்தருக்காவது ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். யாருக்குமே ஹிந்தி தெரியாதுன்னா தயவு செஞ்சு குரூப்பாகவே ட்ராவல் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா ஹிந்தி தெரியாமல் இங்கே சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக ஒருத்தருக்காவது ஹிந்தி தெரியணும். எங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஹிந்தி தெரியறதுனால நாங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே போயிட்டோம். இந்த கேபோடைய சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். தட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ பே பண்ணோன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வயசில் சின்னவராக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக எங்களை டிரைவ் பண்ணி அந்த மலையில் வந்து ஒரு சின்ன காயம் கூட எங்களை படாமல் நல்லபடியாக எங்களை ஃபுல் ட்ரிப்பும் நாலு நாளும் ஃபுல்லாக எங்களை எல்லா பெருமாளையும் சேவிக்க வச்சு எல்லா பிரயாகத்துலேயும் நிறுத்தி நல்லபடியாக தரிசனம் பண்ணி எங்களை கூட்டின்னு வந்தார். நான் அவருடைய கான்டாக்ட் நம்பரும் இங்கே கீழே கொடுக்குறேன். ஸோ கேப் வச்சுட்டு போகலாம், பஸ் வச்சுட்டு போகலாம். இப்போ நம்ம நோக்கி போயின்னு இருக்கிறது வந்து தேவ பிரயாகம். தேவ பிரயாகத்தில் தான் பாகீரதியும் அலக்னந்தாவும் கலக்கிற இடம். இப்போ நம்ம அதை சேவிச்சுக்கலாம். இங்கே பாருங்கோ, ரெண்டு கலரில் தெரியறது பார்த்தீங்களா, ரெண்டு டிஃப்ரெண்ட் நதி. பாகீரதியும் அலக்னந்தாவும் கலக்கிற இடம் இது தான். இது பேர் தேவ பிரயாகி அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டு பக்கமாக தெரிகிற நதி தான் அலக்னந்தா, லெஃப்ட் பக்கமாக க்ரீன் கலரில் தெரிகிற நதி தான் பாகீரதி. பாகீரதி கொஞ்சம் கிளியராக இருப்பா, அலக்னந்தா வந்து கொஞ்சம் மட்டியாக இருப்பா. அதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த காட்சி வந்து இதே மாதிரியே இருக்காது. நீங்களே பாருங்கோ, நாங்கள் நாலு நாள் முன்னாடி போகும்போது வாட்டர் லெவல் எப்படி இருந்திருக்கு பாருங்கோ, படி மூணே மூணு தான் தெரியறது. இதே இடத்துக்கு மூணு நாள் நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது நாலாவது நாள் வரும்போது வாட்டர் லெவல் வந்து கம்ப்ளீட்லி கீழே போயிடுது. ஸோ இந்த வாட்டர் லெவலாக இருக்கட்டும், இந்த வாட்டர் கலராக இருக்கட்டும், ஒரே மாதிரியே இருக்காது. இப்போ நம்ம படி இறங்கி போயின்ட்டுருக்கோம். இதை வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் ஸ்லோ. ஸோ இந்த படிலாம் ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் வயசானவா நிதானமாக இறங்கிக்கலாம், கொஞ்சம் இளமையாக இருக்கோ கொஞ்சம் வேகமாகவே இறங்கிக்கலாம். ஆனால் இந்த ரொம்ப இறங்கி தான் போகணும். நம்ம சொல்லலாம், இந்த ஷோலிங்கரில் வந்து ஹனுமார் மலை இருக்கும் இல்லையா, அந்த லெவல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு 100 படி 150 படி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது ஜூலா மாதிரி தான் இருக்குது. ஜூலா அப்படின்னா ஹிந்தியில் வந்து ஊஞ்சல் அப்படின்னு அர்த்தம். ஜூலானா ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரோடு மாதிரி தான் இருக்கும் அந்த பிரிட்ஜோட சர்ஃபேஸ். ஆனால் அதில் கால் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணோன்னா அது அப்படியே ஸ்விங் ஆகும். அதனால தான் அது பேர் ஜூலா ஜூலான்னு வா எல்லா இடத்துக்கும். ஸோ இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் இந்த நதிக்கு போனோம். இந்த மாதிரி ஸ்நான கட்டங்களில் வந்து நம்ம நிறைய தானங்கள் கொடுக்கலாம், அங்கே இருக்கிற பிராமணாளுக்கோ, அங்கே இருக்கிற மாடுகள் பசுமாடுகள், அங்கே இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து பசுமாடுக்கு வந்து சும்மா கடலை மாதிரி வாங்கி அது கொடுத்தோம், அது சாப்பிடுது. அது அந்த ஜூலா மேலே தான் உட்காண்ட்ருக்கு, அந்த பிரிட்ஜு மேலே தான் உட்காண்ட்ருக்கு அந்த பசுமாடு. இதுக்கப்புறம் அங்கே சில கடைகள்லாம் இருந்தது, பட் இட் வாஸ் பிட் எக்ஸ்பென்சிவ், அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அதனால் அங்கே எதுவும் வாங்குகிற மாதிரி எதுவும் ஐட்டம் இல்லை, எக்ஸப்ட் அந்த சீல்டு கேஞ்சஸ் வாட்டர், அதாவது சீல் பண்ணி வச்சுருக்கா அந்த கங்கை நதி வாட்டர், அது மட்டும் வேணால் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம சேவிச்சுக்கலாம் கிட்ட. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், இது கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. எஸ்பெஷலி தேவ பிரயாகத்தில் வந்து இங்கே வந்து இந்த பித்ரு காரியங்கள் அப்புறம் இந்த சரம காரியங்கள் பண்ணுற இடம் நிறையோ இங்கே இருக்குது. அதாவது வந்து ப்ரேயர் ஹால் அப்படின்னு அந்த ரைட் பக்கம் போட்டிருக்கு, அது வந்து நம்ம காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இடுகாடு, அந்த இடம் தான் அது. அது அங்கே இருக்குது. அங்கே இங்கே பிண்ட பிரதானம் பண்ணுற இடம் இருக்குது, அந்த முண்டன்னா மொட்டை அடிக்கிற இடம், இதெல்லாம் இந்த பக்கம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் மடி ஆச்சாரம் பார்க்குறவாடாக இருந்தனா அதெல்லாம் படாமல் நீங்கள் இந்த பக்கமாக இறங்கி இந்த பக்கம் நீங்கள் அந்த நதி சங்கமத்தை சேவிச்சுட்டு அந்த ஃப்ளோ பார்த்துக்கோங்க. ரொம்ப வேகமாக இருந்ததுன்னா நீங்கள் இறங்கவே வேணாம் ரெண்டு பக்கமுமே. பட் நாங்கள் போகும்போது ஒரு பக்கம் ஃப்ளோ ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது, ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் எந்த பக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் இறங்கிட்டோம் நாங்கள். அந்த பாகீரதி பக்கம் இறங்கி குளித்தோம். பட் ஐஸ் கோல்டு வாட்டர், அதாவது நான் சொல்லலாம் ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து சில் தீர்த்தத்தை எடுத்து அப்படி உடம்புல கொட்டின்னு அப்படி இருக்கும், அவ்வளோ குளிராக தான் இருந்தது. அங்கேயுமே ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் இருந்தால், யாருமே இல்லை, போலீஸோ ஆர்மி எதுவுமே கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் அந்த டிரைவர் கூட கொஞ்சம் பார்த்துருங்க, நேற்று தான் ஒருத்தர் அடிச்சுன்னு போனான்னு சொன்னால். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடங்கள், இதெல்லாம் விளையாடுற இடம் கிடையாது. யாரும் ரெஸ்க்யூ பண்ணுறது கூட சில சமயம் மனுஷாக இருக்க மாட்டா, கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கிற கம்பியை பிடிச்சிட்டு ஜாகிரதையாக ரொம்ப சேஃபான இடத்துல நம்ம இந்த மாதிரி முழுக்க போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் சேஃபான இடத்துல 4 மனுஷா ஒரு 4 புருஷா இருக்கிற இடமா பார்த்து
நாங்கள் இப்போ இந்த இடத்துல டிப் பண்ண போகிறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே இருக்கிறவ ஹெல்ப் பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு சேஃபான இடத்துல தான் நாங்களும் டிப் பண்ணோம். நீங்கள் பாருங்கள், சுற்றி முற்றி யாருமே இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் ரெயின் வேறு இருந்தது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஜாகிரதையாக இந்த இடத்துக்கெலாம் போயிட்டு வரணும். குரூப்பாக போனாலும் சரி, தனியாக போனாலும் சரி, சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் சங்கமமாகற இடத்துல நாங்கள் வந்து ஜலத்தையும் எடுத்துட்டோம். ஸோ அதை எடுத்துட்டு இந்த சேஞ்சிங் ரூமு வாஷ்ரூம் எதுவுமே இங்கே க்ளீனாக இல்லை. அதுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன். அங்கே வந்து நாங்கள் ஏறும்போது ஒன்று ரெண்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி அங்கே ஹோட்டல் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறா. அவகிட்ட நம்ம ஒரு 50 ரூபீஸோ 100 ரூபீஸோ கொடுத்தோன்னா அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கவும் விட்றா, அந்த வாஷ்ரூமையும் யூஸ் பண்ணிக்க விட்றா. அந்த மாதிரி ஒரு க்ளீனான இடத்துல நீங்கள் 50 ரூபா 100 ரூபா கொடுத்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு லேயர். இதுக்கப்புறம் செகண்ட் லேயர், அப்புறம் தேர்ட் லேயர். அந்த தேர்ட் லேயரில் ஃபுல்லாக ராக்ஸ் வந்துடும். அந்த லெவலுக்கு வாட்டர் ரைஸ் ஆகிருக்கு. வரும்போது ஒரு 3-4 டேஸ் கழிச்சு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு வீடியோ போடுவேன். அப்போ நீங்கள் தெய்வ பிரயாகத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவோம். ஏன்னா இந்த ஜலம்லாம் கம்ப்ளீட்லி வற்றி போய் அந்த பாகீரதி மாதாவுடைய டெம்பிளே இங்கே மறைச்சிருக்காங்க. ஒரு ஆஃபீஸ் கூட இருக்குது, அந்த ஆஃபீஸ்லேயும் ஜலம் ஃபுல்லாக முழுகியிருக்கு. நாங்கள் வரும்போது ஃபுல்லாகவே அது விசிபிளாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பித்ருக்காரியங்கள் பெரியவாக்கிட்ட கேட்டு என்ன காரியம் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அங்கே தகனம் பண்ணுற இடம் எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக தள்ளி மடியாச்சாரம் பார்க்குறோம், கொஞ்சம் தள்ளியே வந்துக்கோங்க. மூணாவது விஷயம், அந்த தீர்த்தம் மாடியாச்சுன்னா உடனே அந்த இடத்த விட்டு எக்ஸிட் பண்ணி தீர்த்தம் ஜலம் ஃபில் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. ஏன்னா இது ஹரித்வார மாதிரி அவ்வளோ ஒரு சேஃபான இடம்ன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அதனால் விளையாட்டாக எடுத்துக்காமல் இந்த தேவ பிரயாகக்குரிய மரியாதையும் கொடுத்துட்டு அந்த முடிஞ்சு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நம்ம எப்பயுமே ஒரு இடத்துல தீர்த்தா மாட்டோம்னா அங்கே புரோட்சிச்சுக்கலாம். குளிக்க முடியலன்னா புரோட்சனை பண்ணிக்கணும். குளிக்க முடிஞ்சாலும் டக்குன்னு உடனே காலை விடாமல் புரோட்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜலத்தில் இறங்குங்கோ. எனக்கு தெரிஞ்சு இந்த முதலகத்தில் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் எல்லா விதமான ரிஸ்க் ஃபேக்டரியும் மைண்டில் வச்சுட்டு தான் இந்த இடத்துக்கெலாம் நீங்கள் ஜாகிரதையாக போயிட்டு வரணும். குரூப்பாக போனாலும் தனியாக போனாலும் ஹாவ் அ சேஃப் ஜேர்னி. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக தேவ பிரயாகம் நன்னா சேவிச்சுட்டோம். ஸோ இன்னொரு தடவை நன்னா சேவிச்சுன்றோங்கோ. நாங்கள் வந்து 6 தடவை நான் டிப் பண்ணேன், இவர் வந்து 21 தடவை டிப் பண்ணார். ஸோ அவளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இதை டிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரோட திக்னஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது, அப்படியே நம்மளுக்கு மூச்சு அரைக்கிறது அந்த மாதிரி திக்னஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்தெல்லாம் ரொம்ப சேஃபாக நீங்கள் கையாளுறது ரொம்ப நல்லது. ஆழ்வார்கள் பாசுரத்தில் சொல்கிற மாதிரி சின்ன வயசுலேயே நம்ம இந்த இடத்துக்கெலாம் போயிட்டு வந்தோம். வயசானக்கப்புறம் போக முடியுமான்னு கூட தெரியல. நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட இயற்கை சூழ்நிலை நிறைஞ்ச ஒரு இடம் இது. ஸோ இந்த தேவபூமியில் அடுத்த இடத்த நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் விஷயங்கள் பார்க்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாயினி மேம்.